Hello guys, welcome back to Peak Time Learners. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் சைஸ் எஸ்டிமேஷன் தான் பார்க்க போகிறோம். மெட்ரிக்ஸ் ஃபோர் ப்ராஜெக்ட் சைஸ் எஸ்டிமேஷன். இதில் வந்து ரெண்டு பாப்புலரான டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லைன்ஸ் ஆஃப் கோட், அப்புறம் இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் லைன்ஸ் ஆஃப் கோட் பற்றி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ லைன்ஸ் ஆஃப் கோடு எல்ஓசி இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட். இந்த மெட்ரிக்ஸ்லேயே வந்துட்டு சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து இதுதான் ப்ராஜெக்ட் சைஸ் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதுதான் பாப்புலரான மெத்தடும். இதில் வந்துட்டு எப்படி மெஷர் சைஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னா, அதில் ப்ரோக்ராமில் இருக்க அந்த லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கமாண்ட் லைன்ஸு, ஹெடர் லைன்ஸு, அப்புறம் பிளாங்க் லைன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. பாக்கி உள்ளது மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எண்டில் தான் வந்து ப்ராஜெக்ட் அந்த சைஸ் எல்ஓசி வந்து நமக்கு கரெக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும். பிகினிங்கில் பண்ணிட்டால் வந்துட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக எண்டில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து இருக்கும் நம்ம முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு கெஸ் இருக்கும், இதில் வந்துட்டு இவ்வளோ அந்த லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம பார்த்தோம் எல்ஓசி எஸ்டிமேட் பண்ணுறப்போ கமாண்ட் லைன்ஸ் அப்புறம் பிளாங்க் ஸ்பேசஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது வந்து டூ இன்டீஜர்ஸ்குள்ளே சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான், சி ப்ரோக்ராமிங்கில் தான் எழுதியிருக்கோம். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 12 லைன்ஸ் இருக்குது. ஸோ எல்ஓசி வந்து இப்போ கவுண்ட் பண்ணலாம். இது 1, 2, 3, 4 இது வந்து பிளாங்க் ஸ்பேஸ், ஸோ ஆட் பண்ணக்கூடாது. 5, 6 இது வந்து கமாண்ட் லைன், அதனால் அதையும் ஆட் பண்ணக்கூடாது. 7, 8, 9, 10 ஸோ லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து இந்த ப்ரோக்ராமில் 10 தான். மொத்தம் நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம் வந்து 12 லைன்ஸ் இருந்தாலும் லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து 10 தான். இதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த எல்ஓசியை வந்து சிஸ்டமேட்டிக்காக கெஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்டை வந்து மாடியூல்ஸாக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மாடியூல்ஸை வந்து சப் மாடியூல்ஸாக டிவைட் பண்ணிகிட்டு போகணும் அன்டில் லீஃப் மாடியூல். அந்த லீஃப் மாடியூலை வந்து இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போகணும். அப்புறம் நமக்கு நிறைய லீஃப் மாடியூல்ஸ் கிடச்சிருக்கும்ல, அதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எல்ஓசி வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த எல்ஓசிக்கு வந்து நிறைய ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து கோடிங் ஆக்டிவிட்டியை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு வேறு எதுவுமே அது குவாலிட்டி டெவலப்மெண்ட் எஃபர்ட் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக மெட்ரிக் பேஸ்டுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கோட் சைஸ் வந்து அந்த டிசைன் அப்புறம் அதில் இருக்க காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது கோட்குள்ள சைஸு. ஸோ கோட் சைஸ் வந்து இந்த ஹோல் ப்ராஜெக்ட் சைஸை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது எல்ஓசி வந்துட்டு. எல்ஓசி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆளும் ப்ரோக்ராம் பண்ணுறது ஒவ்வொரு மெத்தட்லேயாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்குள்ள ப்ரோக்ராமிங் அந்த ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு ஆளை பொறுத்திருக்க அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகிறது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஷார்ட் கம்மிங். அப்புறம் இதில் வந்து குவாலிட்டி எஃபிஷியன்சி எதுவுமே பார்க்க மாட்டாங்க லைன்ஸ் ஆஃப் கோடில், ஜஸ்ட் அந்த கோடுக்குள்ள லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹையர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கோடு வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு இதில் வந்துட்டு எப்படி ஒரு லாங்குவேஜில் வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கலாம், இன்னொரு ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கலாம். ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜில் பண்ண அதே சேம் எல்ஓசி வச்சு இன்னொரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஆட் பண்ண முடியாது. அடுத்து இதை வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து எல்ஓசி கண்டுபிடிக்கணும்னா அந்த கோடு வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் ஆஃப் கோடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம், அது வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டைல். நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்குள்ள ஸ்டைலில் தான் இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோக்ராமர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமர் வந்து இப்படி எழுதியிருக்காங்க, 4i = 0, i <5, i++, பிரிண்ட் ஆஃப் ஐ. இதை வந்து ஒரே லைனில் எழுதிட்டாங்க. அப்போது அவங்க ப்ரோக்ராம்குள்ளே அந்த எல்ஓசி வந்து 1 தான் இருக்கும். செகண்ட் ப்ரோக்ராமர் பார்த்தா 4i = 0, i <5, i++, அது ஒரு லைனு, ப்ராக்கெட் ஒரு லைன், பிரிண்ட் ஐ ஒரு லைன், அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது ஒரு லைனில். ஸோ அவங்களுக்கு பார்த்தா எல்ஓசி வந்து 4 கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம் ப்ரோக்ராம் தான், சேம் லாங்குவேஜ் தான், பட் ப்ரோக்ராமரோட ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.